வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மாதிரி பள்ளி தூதுவர்கள்னு சொல்லிட்டு ஒரு புதிய வேலை வாய்ப்பை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு. நாளையிலேருந்து யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செலக்டட் வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க. அது கிடச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறையா பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணியே வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் டூ முடித்த பசங்களுக்கு அடுத்து உயர்கல்வியில் சேர்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸை பார்த்து பேச சொல்லியிருக்காங்க. அப்படியே படிப்பை விட்டுறாமல் தொடர்ச்சியாக காலேஜ் போய் சேர்ந்து படிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த காலேஜில் என்னென்ன படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் 400க்கு மேலே எடுத்த மாணவர்களோட லிஸ்ட்டை தன்னார்வலர்களுக்கு கொடுத்து அந்த மாணவர்களோட பெற்றோர்களை பார்த்து பேசி மாதிரி பள்ளிகளில் சேர்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் கேட்டிருந்தீங்க. உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை டெலகிராம் குரூப்பில் இதுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து எதுவும் ஷேர் பண்ணல. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஃபார்ம் வந்து யாருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு மட்டும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தகுதியான தன்னார்வலர்களை ஒன்றியத்துக்கு 5 அல்லது 6 பேரை தேர்வு செஞ்சு அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி மாநில தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ண முடியும். தன்னார்வலர் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண முடியாது, கோஆர்டினேட்டர் சார் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. யார் யார் இந்த வேலைக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் அவங்க நேம் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு விருப்பம் இருக்கிற தன்னார்வலர்கள் வந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்லலாம். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தகவல் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஆட்கள் தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறத உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சார்ட்டி நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் இந்த வேலை வந்து கொடுக்குறாங்க, யாருக்கும் வந்து கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் எங்களுக்கு அப்படி எதுவும் தகவல் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்தவித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் உங்களோட பிஆர்டிஓ இல்லை உங்களோட கோஆர்டினேட்டர் சாரையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும், கிடச்சோடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பை பற்றின ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து ஆட்களை இந்த பணிக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.